அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய சமூகத்திலையும் கூட அவர் ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம் அதுக்கு முன்பாக கூட ஒரு வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் 66:1 பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் ஆராதிக்கும்படியாக எல்லோரும் கண்களை மூடி வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்மா துயிதலோடு கூட சந்நிதிக்கு வாருங்கள் என்று கூறியிருக்கிறது அவருடைய நாமத்தை உயர்த்தி தேவனே அப்பாவுமே உயர்த்துகிறோம் என்று துதிக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து அப்பாவுமே துதிக்கிறோம் சொல்லுவோம்மா நல்லவரே எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே வல்லவரே எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவரே எம்மை துதிக்கிறோம் 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 எல்லோரும் வாய்களை திறந்து துதிப்போம்மா அப்பாவுமே துதிக்கிறோம் நேச்சும் என்றும் என்றும் மாறாத தேவனே எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் பிதாவே எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக யாவச்சும் செய்து முடிக்கிற தேவனே எம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்குள் வாசம் செய்கிறவரே எம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பாவுமே துதிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக யாவச்சும் செய்து முடித்த தேவனே எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குற தேவனே எம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக யாவச்சும் செய்தவரே எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பாவுமே துதிக்கிறோம் நேச்சும் இன்றும் என்றும் மாறாத தேவனே எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே குருடரின் கண்களை திறந்த தேவனே எம்மை துதிக்கிறோம் இன்று எங்களுக்குள் ஜீவனா இருக்கிற தேவனே எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பாவுமே துதிக்கிறோம் ஆண்டவரே தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்திருக்க நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் கடந்து செல்லும் போது தேவனுக்கு விரோதமாக எத்தனையோ விதங்களில் ஒரு கோபம் கொண்டால் கூட பாவம் என்று சொல்லியிருக்கிறது வஞ்சனைகள் பொறாமைகள் நமக்கு தெரியாமலே கூட எத்தனையோ விதங்களில் நாம் பாவங்களில் ஈடுபடுகிறோம் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நம்மை நாமே அர்ப்பணித்து அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது அந்த நித்திய ராஜ தகுதியாக நம்மளை மாற்றுகிறார் அப்பா எங்களை மன்னிங்க என்று சொல்லுவோமா அப்பா கல்வாரி சிலுவை வடிந்தோடைய அவருடைய பரிசுத்த ரத்தம் நம் ஒவ்வொருடைய பாவங்களை மீட்க அது போதுமானதாக இருக்கிறது எல்லோரும் அப்படியாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை தகுதிப்படுத்துங்க இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவரே உங்களோட பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளாக ஆண்டவரே உங்களோட பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆதாயின் ஒவ்வொரு பகுதியும் பொறுப்பெடுக்க முடியாது ஆட்சேபிக்கிறோம் தாழ்த்தி உரிமையை கோப்பிடுவோம் ஏசுவண்டம் பிதாவே ஹலேலூயா அவருடைய சமூகத்திலே நாம் துதித்து ஆராதிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அவரை கம்பீரமாய் பாடும்போது அவர் நம் வாழ்க்கையிலே நம்ம தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் மாற்றி நமக்கு திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைக்கிற தேவனாக இருக்கிறார் சோத்திரம் ஏசுநாதா அவருக்கு சோத்திர பலிகளை செலுத்தி வாய்களை திறந்து பாடுவோமா பாடி துதிக்க வேறும்
Bye.
ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இம்மட்டும் நமக்கு போதுமானவராய் இருந்தார். ஆமென். நம்மை ஒருபோது கைவிடாத தேவனாய் இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நாம் இப்போது பாடின வண்ணமாக ஆடுகளின் பின்னாக அலைந்த தாவிதை தாவிதை அழைத்து ராஜாவாக மாற்றின தேவன், ஆபிரகாமை அழைத்து கடல் மணல் அளவாய் பெருக பண்ணின தேவன், அவர் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையில நம் இந்த நாட்கள்ல கஷ்டத்தோடு பாரத்தோடு வந்திருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில உள்ள எல்லா கஷ்டங்களையும் பாரங்களையும் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதித்து ஆராதிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அற்புதமாய் அதிசயமா நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நல்ல தேவனே, என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே என்று பாடி ஆராதிப்போம். நீ எவரிலும் தாழ்வதில்லை, யாருக்கு
அடிமை போன்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் அவைகள் எல்லாவற்றிலும் நம்மளுடைய தலையை உயர்த்த தேவன் போதுமான இருக்க. ஹாலேலூயா. நாம் வந்து செய்கிறதெல்லாம் அவருடைய சமூகத்தை மாத்திரம் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நம் கடந்து செல்கிற சூழ்நிலைகள் அல்ல, சூழ்நிலை மத்தியிலே நம்மை ஆண்டு கொள்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். அந்த விசுவாசம் மாத்திரம் நமக்கு போதும். தேவன் நம்முடைய தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்படியாக சிறிது நேரம் அவருடைய நாமத்தை உயர்த்தோமா? அப்பா, நீர் வல்ல தேவன் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். எல்லோரும் வாயிலை திறந்து அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ரெண்டு வாயிலை திறந்து சொல்லுவோமா? அப்பா, நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே. நீர் ஒருவரே கணத்திற்கு பாத்திரர் ஆண்டவரே. நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. நீர் ஒருவரே பராக்கிரமுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. இந்த அகிலத்தை மாளுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்கிற தேவனே ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அப்படியாக அவருடைய நாமத்தை உயர்த்தும் அப்பா. Yehovah.
ஆண்டவரே அப்பவும் ஒருவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே அப்பா நீர் ஒருவரே கணத்திற்கு பாத்திரர் ஆண்டவரே நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே அகிலத்தை மாளுகிற தேவனே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஏகோ வராப சுகமாக்குற தேவனே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுகிற தேவனே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எல் சடாய் சர்வ வல்லமுள்ள தேவனே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த அகிலத்தை ஆளுகிற தேவன் ஆண்டவரே நீர் அப்பா பரலோக தேவன் ஆண்டவரே எங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிற தேவன் ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருக்கம் உள்ள தேவன் ஆண்டவரே அப்பா அந்த வேலை கூட ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நோக்கி பார்க்கிற ஆண்டவரே உம்முடைய கரங்களில் தத்தம் செய்கிற ஆண்டவரே அப்பா நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரங்களை தருகிற ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே ஆராதனை மத்தியில் ஆண்டவரே அப்பா எங்களை அங்கீகரித்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியினை பொருட்படுத்தக்காமக்கு நன்றி ஆண்டவரே மீதியாக இருக்க ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவர் நிறைவேற்றிக்கொள்ள முடியாத ஜெபிக்கிறோம் எங்களையும் எங்கள் ஆராதனையும் ஆண்டவரை நிறைவேற்றிக் கொண்டக்கா நன்றி செலுத்துகிறோம் தாழ்த்தி உரிமையாக கூப்பிடுகிறோம் இயேசுவின் பிதாவே.